வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் பார்க்க போகிறது டேஸ்டியான சூப்பரான சோயா கிரேவி சூப்பரான சோயா கிரேவி தான் என்னால் திக்கான சோயா கிரேவி தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாவ் யம்மி டேஸ்டி சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ நம்ம டிஃபன் சாப்பாட்டுக்கு எல்லாம் ஈஸியாக சூப்பராக செய்கிற மாதிரி சோயாவில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நம்ம பண்ண போகிறோம் இப்போ அது மட்டன் குழம்பு டேஸ்ட் வரும் இது வந்து வெஜிடேரியனுக்குள்ள மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சு நாங்கள் 100 கிராமுக்கு மேலே சோயா எடுத்துருக்கோம் அதில் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த சுடு தண்ணியிலே நல்லா வேகட்டும் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் அது நல்லா சூடேறட்டும் இப்போ தண்ணி கொஞ்சம் சூடேறிடுச்சு ஒரு பெரிய பட்டை சேர்த்திக்கலாம் 3 கிராம்பு சேர்த்திக்கலாம் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்டார் நைஃப் சேர்த்திக்கலாம் 1/6 முந்திரி சேர்த்திக்கலாம் 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம் 1 பே லீஃப் சேர்த்திக்கலாம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் இது நல்லா சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும் இதை நம்ம 1 தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச சோயா நல்லா வெந்துருச்சு இது நல்லா ஆறினோடனே நம்ம தண்ணியில் அலாசிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இது நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம வந்து நம்ம வடிச்சுக்கலாம் இதை நல்லா அது வடியட்டும் இப்போ நம்ம 1 மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் 1 துண்டு இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் 1/6 பல் பூண்டு சேர்த்திக்கலாம் 1/5 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம வடித்து வச்சதையும் அதில் சேர்த்திக்கலாம் மிக்ஸி ஜாரில் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம இதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இது கூட அந்த தண்ணி நம்ம வடித்து வச்சோம்னா அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வடித்து வச்ச தண்ணியிலேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு 1 கடாயை வச்சுக்கலாம் அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் இதில் நம்ம 2 கிராம்பு வாசனைக்காக 2 ஏலக்காய் 1 சின்ன துண்டு பட்டை 1 பே லீஃப் நம்ம அதை சேர்த்திக்கலாம் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நாங்கள் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் 1 ஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் அது நாங்களே எங்கள் வீட்லேயே செஞ்சது வேணால் அதோடய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரோம் அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வீட்லேயே செஞ்சு நீங்கள் வந்து சமைச்சு இந்த ஹோம்மேடில் பண்ணுங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் வேணால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் நாங்கள் ஏற்கனவே வந்து வரமிளகாயும் போட்டிருக்கோம் மிளகும் போட்டிருக்கோம் ஸோ நாங்கள் இப்போ சேர்த்தலை இது வதங்கறதுக்கு நம்ம வடித்து வச்ச தண்ணி மீதி இருக்குல்ல அதை சேர்த்திக்கலாம் இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வச்சா அரைச்சி வச்ச மசாலையும் உள்ளே சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம் மிச்சம் இருக்கிற வடித்து வச்ச தண்ணியை நம்ம ஜாருக்குள்ளே சேர்த்து நல்லா அலாசி அதிலே ஊற்றிடலாம் நம்ம பாருங்க நம்ம 1 தண்ணி கூட வேஸ்ட் பண்ணல இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுவே வாசனை கம கமன்னு வருது அது ஹோம்மேட் கரம் மசாலாவோட வாசம் அதுக்கு மேலே வருது சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சோயாவை உள்ளே சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாவ் பாருங்கள் நாங்கள் எந்த கலருமே சேர்த்துல ஆனால் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கள் அதுக்கான ட்ரிக்ஸ் என்னென்னா எங்கள் ஹோம்மேட் கரம் மசாலா தான் இவ்வளோ கலர் தந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்க்க அப்படியே வந்து கறி குழம்பாட்டவே இருக்குது வெஜிடேரியனுக்கெலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகம் ஆகிறதுக்கு இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து நிறைய கிடைக்கும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்திருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம 1 தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க
இது பார்த்தீங்கன்னா சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் எதுக்கு போனாலும் தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்டை போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு, நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பயங்கரமாக வாசம் வருது. நம்ம அரைச்சி ஊற்றின மசால், ஹோம்மேட் கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வாசம் தந்துச்சு. சூப்பராக இருக்குது பார்க்க. வா, சூப்பராக இருக்குது பார்க்கவே. இன்னும் தண்ணி கொஞ்சம் லைட்டாக சுண்டட்டும், அப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஓ, இதுக்கு மேலே எங்களால் வீட்டில் இருக்கவே முடியல, வாசம் ஃபுல்லாக வருது. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இறக்கியாச்சு. இதை நம்ம இப்போ தட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்க அச்சசல் கறி குழம்பு மாதிரியே இருக்குது. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இது வெஜிடேரியன் தான், இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து நல்லா கார்னிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ. எங்கள் டிடி கிச்சனை பார்த்து செய்து சுவைத்து மகிழுங்கள். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், யம்மி டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும்.